அன்பார்ந்த அக்கிபிக்கி நேயர்களுக்கு உங்கள் பாசத்திற்குரிய குங்கும சித்தர் மற்றும் சித்தர்கள் மறுபடிவார்கள் மக்கள் பேரவை சார்பாக அந்த உறுப்பினர்கள் சார்பாகவும் உங்களுக்கு எம்முடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் உறுத்தாக்கிக் கொள்கிறோம். அன்பானவர்களே, இன்றைய நாள் கொரோனாவிலே உலக மக்கள் அனைவருமே மனம் கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி இந்த வியாதி வந்ததோ அப்படி மறைந்து போகக்கூடிய அளவுக்கு இறைவனுடைய அருள்பாலிப்பு நிச்சயமாக இருக்கும். அனைவரும் மீண்டும் பழைய சந்தோஷத்தில் வருவோம் என்கிற நம்பிக்கையிலே இன்றைய தினம் இந்த உலகே அமைதியாக இருக்கிறது. கடந்த காலத்திலே நாம் பல்வேறு கோணங்களிலே பார்க்கின்ற பொழுது உன் ஜாதி பெரியதா, உன்மதம் பெரியதா, உன்மொழி பெரியதா என்று சொல்லுகின்ற பலவிதமான சமூக முறைகேடுகளை நாம் சந்தித்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அதற்காக வேண்டி இந்த கதையை உங்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறோம். அன்பானவர்களே, ஒரு காட்டிலே ஒரு தாய் புறாவும் மகள் புறாவும் சந்தோஷமாக வாழ்ந்தவர். அப்பொழுது மகள் புறா சொல்லியது, அம்மா, இந்த உலகத்தை சுற்றி பார்க்க வேண்டும், அதுவும் மனிதர்கள் வாழும் பகுதியாக சுற்றி பார்க்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது மகள் புறா முதலிலே தாய் புறா மறுத்தது, அம்மா வேண்டாம், அம்மா மனிதர்கள் வாழும் பகுதி வேண்டாம், நம் காட்டிலே சந்தோஷமாக இருக்கலாம் என்று அதை தடை போட்டது. இருப்பினும் கூட இந்த குழந்தை மகள் புறாவுடைய அந்த கட்டாயத்தின் பேரிலே அந்த தாய் புறா அந்த மகள் புறாவை அழைத்து கொண்டு முதலிலே ஒரு இந்து கோயில் பக்கம் வந்தது. அங்கு விதவிதமான மனிதர்கள், விதவிதமான ஆடைகள், விதவிதமான பிரசாதங்கள், கையிலே வலையில் அணிந்து, நெற்றியிலே திருமண் அணிந்து, விதவிதமான மிக உயராக புடவைகளோ அல்லது சாதாரண புடவைகளோ மிக ஒருதும் போதுமாக மிகவும் சந்தோஷமாக இவர்கள் இருந்தார்கள். அப்பொழுது மகள் புறா சொல்லியது, அம்மா, எவ்வளவு ஒரு சந்தோஷமாக இவர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு ஒரு இன்பமாக இவர்கள் இருக்கிறார்கள், நான் மனிதனாக பிறக்கவே இல்லை என்று மகள் புறா சொல்லியது. அடுத்த பிறப்பு என்று சொன்னால் மனித பிறப்பாகத்தான் பிறக்க வேண்டும். அந்த சந்தோஷத்தை அனுபவித்து அடுத்தபடியாக ஒரு மாதா கோயில் பக்கம் வந்தது. அங்கு அன்பாக பிரார்த்தனை மிக அமைதியான முறையிலே நடந்து கொண்டிருந்தது. ஒருவருக்கு ஒரு அன்பாக பேசிக் கொண்டனர், குசால விசாரித்துக் கொண்டனர், ஒருவருக்குள் ஒருவர் கையை குலுக்கிக் கொண்டனர். இதை பார்த்த மகள் புறா, அம்மா, நான் மனிதனாக பிறக்கவே இல்லையே, அடுத்த பிறப்பு என்று சொன்னால் நான் மனிதனாகத்தான் பிறக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தது. இந்த நிலையும் அணுந்துவிட்டு அடுத்தபடியாக ஒரு மசூதி பக்கம் வந்தது. அந்த மசூதியிலே இறை பிரார்த்தனை நடந்து கொண்டிருந்தது. ஒருவருக்குள் ஒருவர் ஆழ தழுவி கொண்டனர், ஒருவருக்கொருவர் அன்பாக குசலம் விசாரித்து கொண்டனர். மிக இனிமையான முறையிலே, மிக அமைதியான முறையிலே அங்கே இறை பிரார்த்தனை நடந்து கொண்டிருந்தது. இதை பார்த்த மகள் புற, ஐயோ, நான் மனிதனாக பிறக்கவே முடியவில்லையே, அடுத்த பிறப்பு என்று சொன்னால் நான் மனிதனாகத்தான் பிறக்க வேண்டும் என்று அந்த இறைவனையும் பிரார்த்தி விட்டு இரண்டுமே மிக உயர்ந்த ஒரு கட்டிடத்தின் மேலே வந்தாமல் அப்பொழுது பார்க்கின்ற பொழுது தரையிலே மனித வெள்ளம் தறிகெட்டு ஓடிவிடும். இரத்தகலம், ரணகலம், உன் ஜாதி பெரியதா, என் ஜாதி பெரியதா, உன்மதம் பெரியதா, என் மதம் பெரியதா, உன்மொழி பெரியதா, என் மொழி பெரியதா என்று சொல்லி அவரவர் தலையுறி வேலை தான் ஓடிக்கொண்டனர். இந்த மகள் புறா பயத்திலே இருந்த தாயை அண்டி கொண்டனர். அப்பொழுது தாய் புறா சொல்லியது, அம்மா, இந்த மனிதர்கள் ஒருவருக்குள் ஒருவர் பேதமைப்பட்டு உன் ஜாதி பெரியதா, என் ஜாதி பெரியதா, உன்மொழி பெரியதா, என் மொழி பெரியதா, உன்மதம் பெரியதா, என் மதம் பெரியதா என்று சொல்லி இவர்கள் இந்த தரையிலே புரண்டு கொண்டிருக்கிறார்கள், இந்த மண்ணிலே புரண்டு கொண்டிருக்கிறார்கள். நம்மிடம் ஜாதி இல்லை, மதம் இல்லை, மொழி இல்லை, அதனால்தான் நாம் விண்ணிலே தவழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னது தாய் புறா. அன்பானவர்களே, மதத்தை வெறுப்போம், மனித நேயத்தை வளர்ப்போம். ஓம் சக்தி.